ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கெனோலாஸ் கிச்சனில் ரெண்டு விதமான ட்ரிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வெயிட் கெயின்கானது மேங்கோ ஸ்மூத்தி. இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இப்போ மேங்கோ பல்ப்பு நான் எடுத்திருக்கேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3-4 மேங்கோஸ்லேருந்து நான் எடுத்த பல்ப்பு. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml மில்க் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஹெவி க்ரீம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மேங்கோ ஸ்மூத்தியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் அரைச்ச அந்த ஸ்மூத்தியை வச்சு ஒரு 5 கிளாஸஸ் வரும். இப்போ இங்கே 2 கிளாஸ் நான் காட்டுறேன். இந்த மாதிரி டம்ளரில் நம்ம சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக ஹெவி க்ரீம் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஹை கலோரி ட்ரிங்க், அதனால் வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிங்கை சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அண்ட் டேஸ்டியும் கூட. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நாம் புதினா லீஃபு வச்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மேங்கோ ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வெயிட் லாஸுக்கான ஒரு ட்ரிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். க்ரீன் ஆப்பிள் ட்ரிங்க். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் நான் கொடுத்துருக்கத சேர்த்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்தாவே போதும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ 2 க்ரீன் ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 புதினா இலை, அப்புறம் கடைசியில் லைம் ஜூஸ் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் ஆப்பிள்ஸையும் புதினாவையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு, நீங்கள் ஸ்வீட்னர் எதனாலும் சேர்த்துக்கலாம், சுகர் ஃப்ரீ எதனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அரைச்ச இந்த பல்ப்புலேருந்து நம்ம ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். நல்ல வடிகட்டியில் வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீன் ஆப்பிளும் புதினாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த பல்ப்லேருந்து எல்லா ஜூஸையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். வெயிட்டை லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீன் ஆப்பிள் ட்ரிங்கை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அது வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் பசி எடுக்காது. க்ரீன் ஆப்பிள்லேருந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, ஸோ அதெல்லாமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் சில்லுன்னு குடிக்கணும்னா ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த ட்ரிங்க், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு பீஸ் ஆஃப் லைம் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சுவையான க்ரீன் ஆப்பிள் ட்ரிங்க் ரெடி.